ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். பொங்கல் இல்லையா, அதனால் இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல் செய்யலான்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காயட்டும். இது வந்து நான் வந்து 1 கப்பு பொங்கல் பச்சரிசி எடுத்து கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பாதி கப்பு சிறுபருப்பு நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் வந்து இந்த நம்ம சிறுபருப்பை வந்து வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த அரிசியையும் கூட சேர்த்துப்போம். அதையும் லேசாக வறுத்துப்போம். ரொம்ப லேசாக வறுத்த போதும், இந்த நெய்யிலோட மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் இது ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை தான் நான் இப்போ ஃபுல்லாக அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1/2 அழாக்கு வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1/2 அழாக்கு இல்லைங்களா, இப்போ வந்து நான் வந்து 4/2 அழாக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இதோட 4/2 அழாக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தினா கூட பரவாயில்ல, ஏன்னா குழஞ்சி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அரிசி அரிசியாக இல்லாமல். கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நான் 4/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நம்ம வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சிடலாம். ஃபைவ் விசில்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணேன், திருப்பி நான் ஆன் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதோடு வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே அளவு எந்த அளவில் அரிசி எடுத்தனோ, நாங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் சுட வச்சு வடிகட்டிக்கிறேன், ஏன்னா மண் ஏதாவது தேவையில்லாததுலாம் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. ஸோ அது வடிகட்டியாச்சு. இப்போ திருப்பியும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வேகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகும் வெல்லத்தோடு. அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 3 ஏலக்காய், கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கலாம். ரெடி ஆனோன்னு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வேகும் போதே நான் இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நெய் ஜாஸ்தி சேர்த்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். பாருங்கள், இப்போது பொங்கல் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதோடு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் நெய் விட்டு 3 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை வதக்கி இதோட கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக பாத்திரம் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நான் வந்து சொன்ன மாதிரி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தாளித்து நெய்யில் தாளித்து கொட்டிட்டு இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.